இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மினியேச்சர் குக்கிங் பண்ணது இந்த இடம் தான். எந்த இடத்துல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 4-5 இடம் அலைஞ்சி கடவுளா எங்க கண்ணில் காமிச்சார். அங்கங்க பூந்து பூந்து வீடியோ எடுத்துட்டு இருந்த எங்களுக்கு பல்கா ஒரு இடம் கிடைச்சது. ரொம்ப இப்ப நினைக்கும் போது எப்படி அந்த வீடியோ எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. ஸ்டார்டிங்ல நாங்க இங்க எடுக்கல, ஏன்னு எங்களுக்கே தெரியல. இன்னைக்கு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நாங்க ரொம்ப யோசிச்சப்போ இனிஸ் சேனலுக்காக நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய வீடியோஸ் மெமரபுளா எடுத்திருக்கோம். ஸோ அந்த எந்தெந்த இடத்துக்குலாம் போய் வீடியோ எடுத்தோம் அப்படிங்கிறது, இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் எங்கெங்கெல்லாம் போய் வீடியோ எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்வீட் மெமரிஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க, அது எந்த இடம்னு பார்க்கலாம். ரோடெல்லாம் முடிஞ்சு மண் ரோட்டுக்கே வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டோர் மினியேச்சர் குக்கிங் வந்து இங்கே தான் எடுத்தோம். ஆனால் கரெக்டாக எந்த பிளேஸ்ல எடுத்தோங்கிறது எங்களுக்கே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து மரம் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம கீரை டிஷ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதான் அந்த அங்கேருந்து கீரை பறிச்சுட்டு வந்து வல்லார கீரை அந்த இடத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து இங்கே எடுத்தோம். கரெக்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வெளியில அவுட்டோர்னு வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ணது இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா எங்களுக்கு நம்மளுக்கு அடையாளமே தெரியல. ஆமா, அப்ப வரும்போது தெரியல, மரம்லாம் இல்ல, காலியா இருந்தது. இந்த மரம்லாம் இல்ல, இந்த மலைலாம் ரொம்ப விசிபிளா தெரியும். நாங்க வீட்ல இருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கதான் வந்து குக்கிங் எடுத்தோம். இந்த மலைக்கு கீழே வச்சுட்டு அந்த சொப்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புதுசு ஃபர்ஸ்ட் குக்கிங்ன்றதுனால எல்லாமே புதுசா இருக்கும். இங்க பண்ணது வந்து என்ன பண்ணோம், வல்லாரக்கீரை துவையல் வந்து இந்த இடத்துல நாங்க வந்து அந்த வீடியோ பண்ணோம். இப்போ இந்த பிளேஸ் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து இன்னொரு பிளேஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் அது. அந்த பிளேஸ்லயும் நாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தோம். ஏற முடியாம ஏறி எல்லாம் எடுத்தோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மினியேச்சர் குக்கிங் வந்து ஒன் டேல நல்லா வியூஸ் போன வீடியோஸ் வந்து அது. அந்த இடம்லாமும் இருக்கு. இப்போ ரொம்ப லாங்குன்றதுனால போக முடியல. சப்போஸ் அந்த இடம்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த இடமும் நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம பெருசாயிட்டமா இடம் தெரியல, என்னடா இப்படி ஒரு முட்டி சந்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. எந்த இடத்துல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 4-5 இடம் அலைஞ்சி இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போய் நம்ம பார்த்துருப்பீங்க. ஒரு தடவையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும். வீட்டில் அவங்கள எதிர்பார்த்து தான் கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ சண்டேஸ் மட்டும்தான் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சிரமப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த இடம் எங்க கண்ணில் பட்டுச்சு. கடவுளா எங்க கண்ணில் காமிச்சார். ஆமா. ஸோ இந்த இடம் கிளீன் பண்ண உடனே பாக்குறதுக்கு அந்த செம்மண்ணுக்கும் அதுக்கும் நல்லா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அப்ப இந்த செடிங்க எல்லாமே ரொம்ப குட்டியா இருக்கும். ரொம்ப குட்டி பாதாம் மரம் கூட கண்ணாதான் இருந்தது. ஸோ இங்கதான் வந்து நாங்க மினியேச்சர் குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராப்பரா. எங்களுக்கு ரொம்ப கை கொடுத்த ஃபர்ஸ்ட், அதாவது நாங்கள் அதுக்கு முன்னாடி மினியேச்சர் குக்கிங்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இனீஸ் கலாட்டாஸ் சேனலுக்கு, அதாவது குட்டீஸோட இனீஸ் கலாட்டாஸ் சேனலுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க எங்கேயும் வெளியில போறது இல்லை. இந்த இடம் தான். ஆமா, ஒரு மினிமம் ஒரு 50 to 60 வீடியோஸ் நாங்க இந்த சந்துக்குள்ளேயே எடுத்திருப்போம். இல்ல வச்சு ஆமா, கண்டிப்பா எடுத்திருப்போம். ஆனா பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இவ்வளவு சின்ன இடத்துலதான் இந்த வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்க அளவுக்கு எடுத்திருப்போம். செட்டப்பும் மாத்தி எடுத்திருப்போம். பிடிச்ச இடம் ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இதுக்கு நாங்க இங்க வந்து உள்ள உட்காந்துட்டோம்னா வெளியில யாருக்கும் எதுவும் தெரியாது. சோ ரொம்ப ஹாப்பியா ஜாலியா உட்காந்து இடமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு பெரிய இடம் இந்த இடம் தான். ஆமா, என்னடா பெரிய இடம்னு சொல்லிட்டு சின்ன இடத்தை காமிக்கிறோன்னு பாக்குறீங்களா? இங்கெல்லாம் கூட நாங்க வீடியோ எடுத்திருக்கோம். இங்க என்ன வச்சு பண்ணிருக்கோம், நம்ம ஆம்லேட் நூடுல்ஸ் வச்சு ஆம்லேட் போட்டோம். ஏதோ ஒன்னு பண்ணோம் அந்த வீடியோ. அப்போ வந்து இந்த செடி இருக்கு இல்லையா, இது வந்து குட்டியா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்க்கும்போது இங்கெல்லாம் நம்ம எவ்வளோ அங்கே வந்து ஜி உட்காந்துருப்பாங்க, இங்கே குட்டி சில பேர் உட்காந்துட்டு இந்த பாறை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இங்க தான் திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு வீடியோ பண்ணோம். ரொம்ப இப்ப நினைக்கும் போது எப்படி அந்த வீடியோ எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. இப்படி எல்லாம் வந்து இடம் எல்லாம் கிடைக்காம அங்கங்க பூந்து பூந்து வீடியோ எடுத்துட்டு இருந்த எங்களுக்கு பல்கா ஒரு இடம் கிடைச்சது. இந்த இடம் தான் ஆக்சுவலா. இந்த இடம் வந்து இப்போ நிறைய மாறிடுச்சு, இந்த லைட்டு அதெல்லாம் வந்துச்சு. நாங்க வீடியோ எடுக்கும் போது இங்க கீழே கிராஸ் இருக்கும், அந்த கிராஸ் இதுல வச்சு எடுத்திருப்போம். இப்போ அது நிறைய பாம்பெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இங்க நம்ம எடுத்த வீடியோ என்ன எடுத்துரும், நெய் காய்ச்சற வீடியோலாம் வந்து இங்க எடுத்திருக்கோம். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அப்பவும் அந்த கம்பி இருந்தது. ஆமா, கம்பி இருந்துச்சு. இந்த கம்பியை தாண்டி போயிட்டு வீடியோ எடுத்தோம். ஆமா, அது இது பாதாம் மரம்ன்றதுனால அந்த எறும்புங்க கொஞ்சம் நிறைய இருக்கும். குட்டீஸ் உட்காந்து பார்த்து பார்த்து பொறுமையா தான் பண்ணும்போது அப்ப கூட ரெண்டு கடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குக்கிங் வீடியோலயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். இப்போ எங்களுக்கு எந்த வீடியோ எடுத்து காமிச்சாலுமே அந்த வீடியோல இது நடந்துச்சுல அது நடந்துச்சுல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மொமெண்ட் வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா எல்லா இடத்தையும் தேடி பிடிச்சி முடிச்சு. ஆமா, இப்போ நாங்கள் லாஸ்டா எடுத்துக்கிட்டு இருக்க இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்க். இது வந்து பெருசா சொல்லணும்னு இல்லை, ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால வீடியோலயும் பார்த்திருப்பீங்க. இப்போதைக்கு நாங்க குக்கிங் வீடியோலாம் இங்க தான் எடுக்கிறோம். அதாவது ரொம்ப இடம் தேடாம எல்லாமே இங்கேயே எடுத்துடுறோம், எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸ்டார்டிங்ல நாங்க இங்க எடுக்கல, ஏன்னு எங்களுக்கே தெரியல, அது தோணதே கிடையாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ இவ்வளோ நாளா இந்த பக்கம் தான் போகும் வருவோம், ஆனா அந்த இடத்த பத்தி நாங்க யோசிச்சதுல இப்ப இந்த வீடியோ மூலமா எங்களுக்கு அந்த இடத்த பார்க்கவே அந்த நினைவுகள் வருது. என்ன டிஷ் பண்ணுவாங்க, குட்டீஸ் எப்படி பேசினாங்க, இந்த மாதிரி எல்லாமே வருது. நல்ல 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 ஒரு இதா இருந்துச்சு. ஆமா, இந்த வீடியோ எங்களுக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான மேஜிக் வரிகள் இங்கே ஜி சொல்லுவாங்க. நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷம் அதிகம்.